அஸ்மத் குருப்யோ நமஹ. அடுத்த ஸ்தலம் பூவரசன் குப்பம், தென் அகோபிலம் என்றும் இதை கூறுவர். தமிழ்நாட்டில் புதுச்சேரியிலிருந்து விழுப்புரம் செல்லும் பேருந்து வழியில் சிறுவந்தாடு என்னும் ஊரிலிருந்து 2 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. பன்ருட்டியிலிருந்து விழுப்புரம் செல்லும் வழியில் 3 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. இது வந்து சிங்கர் கோயில், பரிக்கல், அந்திலி, ஷோலிங்கர், சிங்கப்பெருமாள் கோயில், சித்தலவாடி, நாமக்கல், பூவரசன் குப்பம் என்ற 8 நரசிங்க ஸ்தலங்களுள் இந்த ஸ்தலம் நடுநாயகமாக அமைந்துள்ளது. எம்பெருமான் லக்ஷ்மீந்திரசிம்மன் அதி ஆச்சரியமாக காட்சியளிக்கிறார். அமிர்தவல்லி தாயார், பாஞ்சராத்திர ஆகமம், திருக்கோலச் சிறப்பு, சிங்கப்பிரானின் புன்முறுவல் பூத்த முகம், அல்லி மாதர் புல்க நின்ற 1000 தோழன் என்றபடி இடக்கரத்தால் திருமகளை அணைத்து கொண்டு வலக்கரத்தால் பக்த கோடிகளுக்கு அருள் பாலித்து வருதல், கீழே தொங்கும் பெருமானின் வலது திருவடியை ஒரு மலர் தாங்குகிறது, திருமகள் தனது வலக்கையால் எம்பெருமானை அணைத்து கொண்டு இடது கையால் ஒரு தாமரை மலரை தாங்குகிறாள். இந்த வகையில் திருவால், அதாவது திருமகளால் ஆலிங்கனம் செய்யப்பெற்ற எம்பெருமானின் திருத்தலம் திருவாலி என்று பெயர் பெற்றது போல் இங்கும் அத்தகைய சிறப்பு. சங்கமிடத்தானை தளலாழி வளர்ந்தானை என்றபடி மற்றொரு வலக்கையில் சுதர்சனம் என்ற சக்கரம், மற்றொரு இடக்கையில் பாஞ்சஜன்யம் என்ற சங்கு. தாயார் கடைக்கண்ணால் ஒருமுறை எம்பெருமானை நோக்கியும் அதே நிலையில் பக்த கோடிகளை நோக்கியும் புருஷகார பூதையாக தோற்றுவதாக கூறுவர். இந்த ஸ்தலச்சரித்திரத்தில் உண்டாரை வாழ வைக்கும் அமுதம் போன்ற அருப்பயனை தாயார் வழங்குவதால் தன்னை கண்டாரை வாழ வைக்கும் அமிர்தவல்லி தாயார் என்ற திருப்பெயரை பெற்றுள்ளதாக நயமாக கூறுவர் இந்த ஸ்தலச்சரித்திரத்தில். இங்கே சமீபத்தில் ஒரு 15-20 வருஷத்திற்கு முன்னால் திருக்குழந்தை மகாமக தினத்தில் இக்கோயிலில் பூமியில் புதைந்து கிடந்த வரதராஜ பெருமாள் வெளித்தோன்றியது குறிப்பிடத்தக்கது. கிபி 500 சமண மதத்தை பின்பற்றி வாழ்ந்த ஒரு பல்லவ மன்னன் சமய காழ்ப்பினால், வெறுப்பினால் சைவ வைணவ திருக்கோயில்களை அழிக்க முயன்று இதனை எதிர்த்து குரல் கொடுத்த நரஹரி என்ற ஸ்ரீ வைஷ்ணவ முனிவரை கழுவில் ஏற்றி கொல்லுமாறு ஆணையிட அவர் மன்னன் வாழ்வு இழந்து வளமும் இழக்குமாறு சபித்துவிட்டு மறைந்து விடுகிறார். சாபத்தால் பல்வகையிலும் துன்புற்ற மன்னன் தான் செய்த பிழைக்கு பரிகாரம் காண வேண்டி நரஹரி என்ற தூயவரை தேடிச் சென்றான். அப்பொழுது எம்பெருமான் அசரீரி ஒலியாக மன்னனுக்கு ஆறுதல் அளிக்க அசரீரி கூறிய வகையில் அடுத்த நாள் காலையில் நரஹரி முனிவரை கண்டு தான் செய்த பிழை பொறுத்து காக்குமாறு வேண்டினான். நரஹரி என்ற முனிவரின் அறிவுரைப்படி சிங்கப்பிரானுக்கு திருக்கோயில் கட்டித்தன் துன்பம் நீங்க பெற்றான் அந்த பல்லவ மன்னன். விஜயநகர மன்னர்களின் ஆட்சி காலத்தில் இப்பகுதியை ஆண்ட பூவரசன் என்ற மன்னன் பகைவரிடம் தோற்று நாட்டில் வளம் குன்றி துன்பப்பட்ட போது பெரியோர் கூறிய அறிவுரையின் வண்ணம் இந்த கோயிலில் சிங்கப்பிரான் முன்பு வந்து 48 நோன்பிருந்து எம்பெருமானை வேண்ட இந்த ஸ்தலத்தை எம்பெருமான் மன்னனின் கனவில் தோன்றி அருள் புரியவே இத்திருக்கோயிலுக்கு பல திருப்பணிகள் செய்து வாழ்வில் வளம் பெற்றார். சிங்கவேல் குன்றம் என்று அகோபில க்ஷேத்திர உற்சவ மூர்த்திக்கும் இங்கு ஆண்டாள் சன்னதியில் கிடைத்துள்ள மூர்த்திக்கும் பல ஒற்றுமைகளை ஆய்வாளர் கண்டதாலும் அகோபிலத்தில் வாகனங்கள் செய்து கொடுத்த மரச்சிற்பி அங்கு எஞ்சிய மரங்களை கொண்டு பூவரசன் குப்பத்திலும் வாகனங்கள் செய்து கொடுத்ததாக வழங்கும் செவி வழி செய்தியாலும் இது தென் அகோபிலம் என்று அழைக்கப்படுவதாக கூறுவர். அத்ரி வசிஷ்டர் ஜமதக்னி பரத்வாஜர் கௌதமர் காஷ்யபர் கௌஷிகர் என்ற 7 மாமுனிவர்களின் கடும் தபஸிற்கு இறங்கிய எம்பெருமான் இவ்விடத்தில் லக்ஷ்மீந்திரசிம்மனாக காட்சியளித்ததாக கூறுவர். சிங்கப்பிரானுக்கு உரிய சுவாதி திருநாளில் இத்திருக்கோயிலில் சிறப்பு ஆராதனைகள் நிகழ்த்தப்படுவதால் எண்ணற்ற பக்த கோடிகள் இங்கு வந்து அருள் புரிகின்றனர். ஸ்ரீ லக்ஷ்மீந்திரசிம்ம பரபிரம்மணே நமஹ. அடியேன். அஸ்மத் குருப்யோ நமஹ. தன்யோஸ்மி.